அடுத்த திட்டம்ங்கிறது இன்னும் இந்து ராஷ்டிரம்ங்கிறது இந்தியாவில் வரவே வராது. இன்னைக்கு எனக்கு நான் நிச்சயமாக நான் சொல்ல முடியும். இந்த இளைஞர்களை பார்க்கும்போது இன்னொன்று வந்து மதம் எல்லாத்தையும் வேறுபட்டு யார் மத்தியத்தர வர்க்க ஆளுங்கெல்லாம் வந்து கோஷம் போட்டுட்ருக்காங்க இந்து ராஷ்டிரம் என்பது அமையாது. ஏன்னா இந்துங்கிற கட்டுமான இந்து என்ற கட்டுமானமே வந்து ஒரு பொய்யான ஒரு கட்டுமானம். அதுக்கான காரணங்கள் நம்ம பேசிட்டோம். இது வந்து பேஞ்சிருக்கு. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு இந்து கடைகளில் வாங்கு இந்து ராஷ்டிரம். எனக்கு இந்து ராஷ்டிரத்தில் வந்து எனக்கு வந்து இந்துக்களுக்கு நீங்கள் வந்து பெட்ரோல் ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுப்பீங்களா? இந்து ராஷ்டிரத்தில் எங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பீங்களா? இந்து ராஷ்டிரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? அந்த இந்து ராஷ்டிரம் இருந்தால் அதை இந்து ராஷ்டிரம்னா ஒத்துக்கணும்னா உங்கள் இந்து ராஷ்டிரத்தை வந்து இது எல்லாமே பொருளாதார கொள்கை சம்மந்தப்பட்டது, சமூக கொள்கை கலாச்சார கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது இல்லாத வந்து ஒரு அந்த ராஷ்டிரத்தை அந்த ஒரு ராஷ்டிரம் இந்தியாவில் உருவாது. இந்து ராஷ்டிரம் என்பது ஒரு கனவு உங்களுக்கு. அது வந்து 100 வருஷம் ஆச்சு அந்த இந்து ராஷ்டிரம் இந்துத்துவாங்கிற புக் எழுதி 2023 வந்துச்சுன்னா 100 வருஷம் முடிய போகுது. ஆனால் இந்து ராஷ்டிரம் என்பது உருவாகிறதுக்கான தடைகள் இந்து மதத்திற்குள்ளே இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. அது வந்து நிச்சயமாக வராது. இன்னொன்று இந்த மாணவர்களில் இறங்குற இந்த போராட்டம் இருக்குல்ல, இது வந்து ஒரு புதிய தலைமுறை வந்திருக்கு. புதிய தலைமுறைக்கு வந்து பல விஷயங்கள் தெரியாது வரலாற்றில் வர. ஆனால் என்னென்னா அவனுக்கு வந்து இதெல்லாம் என்னடா பிரச்சனைன்னு அவனுக்கு தோணுது. ஒரு மாணவனுக்கு இளைஞனுக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு என்ன ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை பார்த்துக்கோங்க. ஏன் முஸ்லீம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அப்படி ஒரு சிந்தனை உருவாக்கணுச்சானே ஏன் வரமாட்டேங்குது? இந்தியாவோட மக்கள் தொகை வந்து போன சென்சஸ் பண்ணி 120 கோடி, முஸ்லீம்கள் வந்து 20 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 6வது மனிதன் நீங்கள் சந்திப்பவரும் ஒரு முஸ்லீம். உங்களுடைய சமூக சூழலிலும் உங்களுடைய படிக்கிற இடத்துலையும் உங்களோட வேலை செய்கிற இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி முகநூலை திறந்தீங்கன்னா வந்து பா என்றைக்கு ரம்ஜான் வருது பிரியாணி போடுங்க பிரியாணி கொடுங்க, இப்படிப்பட்ட உறவில் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செக்யூலராக தான் இருக்க முடியும், மதச்சார்பற்றவராகத்தான் வாழ முடியும். நான் வந்து முஸ்லீம் ஓட்டுற பஸ்ஸில் ஏற மாட்டேன்னு ஏற முடியாது. முஸ்லீம் நிறுவனத்தில் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு இந்துக்கள் சொல்ல முடியுமா? இல்லை முஸ்லீம்கள் நாட்டில் இந்துக்கள் வந்து போய் வேலை செய்ய மாட்டோன்னு இந்துக்கள் இருப்பாங்களா? அப்படி சிந்திக்கிறது இல்லை. நம்ம அந்த சிந்தனைங்கிறத வந்து அவங்க நினைக்கிறது வந்து பிரிக்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க, நம்ம வந்து சேர்க்க நினச்சிக்கிட்டு இருக்கோம். எந்த மனிதநேய கோட்பாடும் எதுவுமே வந்து மக்களை ஒன்றிணைக்க தான் நினைக்கும். ஒன்றிணைப்பது வந்து ஒரு பொதுவான போராட்டம், ஒரு பொதுவான லைஃபே ஒரு ஸ்ட்ரகிள்னு தான் சொல்லுவோம். அந்த போராட்டம் வந்து எப்படி இருக்க வேண்டும்னா இன்றைக்கி வந்து வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் வந்திருக்கு, வேலையின்மை வந்து வரலாறுகளான அளவு வேலையின்மை இருக்குது, பொருட்களின் விலை அதிகமாக, மக்களின் வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறது, இதெல்லாம் தான் உண்மையான பிரச்சனை. அப்போ இந்த யூத் எப்படி பார்க்குறாங்கன்னா இதெல்லாம் தான் நட பிரச்சனை. அவனுக்கு வந்து பழையதெல்லாம் தெரியாது. அவன் இந்துத்துவான்லாம் சொல்கிறத கூட அவங்க வந்து அப்புறம் தான் படித்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அவனுக்கு வந்து அவன் வந்து ஓரளவுக்கு கட் ஆஃபாக இருக்கிறது நல்லது. அவன் என்ன பண்ணுறன்னா அவனுடைய நேராக பார்க்கும்போது எனக்கு அடுத்தது வேலைன்னா சி நீங்கள் உங்கள் யூத்துகிட்ட பேசி பாருங்கள். இங்கே காலேஜில் படிக்கும்போது அந்த ஜாலியாக இருக்கிறது சுற்றுறது ஒரு சுற்றுறது அதெல்லாம் வேறு. ஆனால் உட்காந்து பேசும்போது அவன் வந்து வேலையை பற்றி பேசுகிறான், எப்படி ஃபாரின் போகிறது, எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் போகிறான், சைனா போகலாம்னு பார்க்குறான், ஜெர்மனி போகலாம்னு பார்க்குறான். அடிப்படையான பிரச்சனை வாழ்வாதார. இவனோட ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு. அந்த ஆஸ்பிரேஷன்ஸை வந்து இந்து ராஷ்டிரம் வந்து கொடுக்க முடியாதுங்கிறது ஃபெயிலியர். இந்து ராஷ்டிரம் வேண்டாம், இப்போ இருக்கிற இந்த ராஷ்டிரமே வந்து கொடுக்க முடியாது, அதுதான் பிரச்சனை.